ஹலோ நண்பா, இன்றைக்கி காலையில் இங்கே ஒரு கிளைமேட் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்னதாக ஒரு ஷூட் போட்டுட்ருந்தேன். அப்போ உடனே எங்கள் அண்ணா ஃபோன் பண்ணி நீ தோட்டத்து வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. சரி, நானும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். போகிறப்போ சரி இந்தரோட கிளைமேட் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இதையும் ஷூட் பண்ணேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ண ஒரு டீம் வந்திருக்காங்க அப்படின்னு. அவங்க தான் மக்களே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் நடத்தப்படுற கால்நடை மருத்துவம் மற்றும் வேளாண் அறிவியல் ஆராய்ச்சி நிலையம். ஸோ இவங்களோட மோட்டிவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கொடுக்கப்பட்ட கிருஷி விஜான் கேந்திராவோட ஸ்கீமை இருக்கிற எல்லா சின்ன சின்ன வில்லேஜில் இருக்க ஃபார்மர்ஸுக்கெல்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறதா மக்களே. இந்தியாவோட முதுகெலும்புன்னு சொல்கிற விவசாயத்துக்கு இப்போ இருக்கிற அறிவியலால் நம்ம என்ன பண்ண முடியுங்கிறத இந்த கேவிகே டீமால் நான் புரிஞ்சுக்கிட்டேன் மக்களே. இன்றைக்கி இந்த கேவிகே டீம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தின பொருள் வந்து பார்த்திங்கன்னா, மலைகளிலே ரொம்ப அதிகமாக விளையக்கூடிய மரவழி கிழங்கோட உற்பத்தியை நம்ம எப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு இதுதான் மக்கள். அது மட்டும் இல்லாமல் மரவழி கிழங்குகளில் நிறைய வகையான மரவழி கிழங்குலாம் இருக்குது. ஸோ இவங்க அறிமுகப்படுத்தின அந்த ஒரு உரம் எல்லா மரவழி கிழங்குக்குமே சூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட வீடியோ தொகுப்பை நீங்களே பார்த்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாமக்கல் மாவட்டத்தில் நாரகணத்தர் கிராமத்தில் சிடிசிஆர்ஐ டிபார்ட்மெண்ட்டும் நாமக்கல் கேவிகேவும் சேர்ந்து இப்போ வந்து மரவழி விவசாயிகளுக்கு வருமானத்தை அதிகமாக்குறதுக்கு அவங்க மாவு பூச்சிலிருந்து எப்படி கட்டுப்படுத்தி எப்படி வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்குன்னு ஒரு டெமோ, அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்த குச்சி மூலியமாக எங்களுக்கு காமிச்சாங்க. அதை பாருங்கன்னா, குறிப்பாக சொல்ல வேணா இந்த குச்சி ரகம் பார்த்தீங்கன்னா, இந்த ரோஸு இது பார்த்திங்கன்னா, கடந்த பல வருடங்களாக நம்ம விவசாயிகள் நாங்கள் என்ன செஞ்சுட்டு வரோமோ அந்த குச்சி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த குச்சியில் பார்த்தீங்கன்னா மூணு கிழங்கு தான் வந்திருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி ஒட்டுணி பூச்சி இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிழங்குல இந்த குச்சியில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பூச்சி தாக்குதல் இது மாதிரி எங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. நாங்கள் என்ன மருந்து தெளித்தாலும் எது பண்ணாலுமே போகிறதில்ல. அப்புறம் இப்போ கேவிகேவும் சிடிசிஆர் டிபார்ட்மெண்ட்டும் கொண்டு வந்த புது ரக குச்சியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கிழங்கு இருக்குது. எட்டு கிழங்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிழங்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிலோ வந்ததுன்னா கூட எங்களுக்கு ஒரு குச்சிக்கு 7 கிலோ 5 கிலோலேருந்து 7 கிலோ வரைக்கும் எங்களுக்கு ஈல்டு கிடைக்குது. இந்த குச்சியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒட்டுணி பூச்சி இது மாதிரி எதுவுமே இல்லை. நாங்கள் இது எதுக்குமே மருந்தடிக்கிறது இல்லை. இதனால் எங்களுக்கு வந்து வருமானத்தையும் அதிகமாகுது. இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்டு கிட்டத்தட்ட 30 பாயிண்ட்லேருந்து 34 பாயிண்ட் வரைக்கும் எங்களுக்கு எப்படி விவசாயிங்கிட்ட வந்து கிழங்கு புரோக்கருங்க இங்கே இருக்கிற மில்லு ஓனர்லாம் எப்படி வாங்குவாங்கன்னா அந்த கிழங்கு பாயிண்ட்டை வச்சு தான் வாங்குவாங்க. இந்த கிழங்குல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏற்கனவே புது ரக கிழங்குல பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட் 35 பாயிண்ட் வருது இப்போ இந்த புது ரகத்தில். இந்த பழைய ரகத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட் வந்து இந்த வெள்ளை ரோஸ் பாருங்க குச்சியே பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் இது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 27 பாயிண்ட்டு 28 பாயிண்ட்டுக்கு மேலே எதுக்குமே வராது. அதிகமாக கூட எங்களுக்கு எப்பயுமே ஈல்டு கிடைக்காது. 30 பாயிண்ட் க்ளோஸே ஆகாது. எங்களுக்கு ரேட்டு கம்மியாக கிடைக்கும். அதனால இப்போ வந்து இந்த தருவாயில் நாங்கள் நாமக்கல் கேவி கேட்கும் இங்கே திருவனந்தபுரத்தில் இருக்கிற சிடிசிஆர்ஐ டிபார்ட்மெண்ட்டுக்கும் இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற சயின்டிஸ்ட்டு இங்கே இருக்கிற வந்திருக்கிற அதிகாரிகள் ஜெகநாதன் சாரு, முத்துராமன் சாரு, மேடமு, ரமேஷ் சார், இவங்க இருக்கிற எல்லா மோகன் சாருக்கும் நாங்கள் இந்த விவசாயிகள் சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இது மாதிரி எங்களுக்கு எப்படி எங்களோட வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு ஒட்டுணி பூச்சி இல்லாத குச்சி ரகத்தை கொடுத்த மாதிரி இங்கே இருக்கிற விவசாயிகள் பெருமாதிரியான விவசாயிகள் 30 லட்சம் ஹெக்டருக்கு மேலே விவசாயிங்க இருக்குது. அதனால் எல்லா விவசாயிகளுக்கும் அடுத்தறையில் புது ரகத்தை கொடுக்கறதுக்கு ஒரு விவசாய பண்ணை இந்த இது விதை வந்து சீடு ஃபார்மிங்க்கு வந்து நான் எங்களோட கோரிக்கையாகவும் நாங்கள் அவங்ககிட்ட வைக்கிறோம். சீடு ஃபார்மிங் வந்து குச்சியில் சீடு ஃபார்மிங் வச்சு எல்லா விவசாயிகளுக்கும் கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் சென்றடைக்கிறதுக்கு இந்த தருவாயில் அவங்ககிட்ட நாங்கள் ஒரு கோரிக்கை. மக்களை வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் தோட்டத்தில் நீங்கள் ஏதாவது புதிய முயற்சி எடுக்கணும்னா இந்த இதே கேவிக்கேவில் அங்கே விதைகளும் விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி நீங்கள் உங்கள் தோட்டத்தில் மீன் வளர்க்குறது மற்றும் கால்நடைகளுக்கு தேவையான அசோலா மேக் பண்ணுறது எல்லாத்தையுமே சூப்பராக வச்சுருக்காங்க மக்களே. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ நன்றி, தேங்க்யூ மக்களே. மறக்காமல் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.